வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பெண்கள் சார்ந்த கேள்விகள் பற்றி நிறைய எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பொதுவாக தைராய்டுக்கு ஒரு தனி ட்ரீட்மெண்ட் ஆகும், பிசிஓடிக்கு ஒரு தனி ட்ரீட்மெண்ட் ஆகும், அதே போல் ப்ரெக்னென்ட் ஆகணும் இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு அதுக்கு ஒரு தனி ட்ரீட்மெண்ட்டே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறை இந்த டாபிக் பற்றி பேசும்போது ஒவ்வொன்றுமே இன்டர்லிங்க்ன்றது நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. அதே போல் வந்துட்டு இப்போ தைராய்டு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு பல பேர் செய்யக்கூடாது, நான் ஒரு மாத்திரை எடுத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு இந்த காய்கறிகள் பெருசாக அவாய்ட் பண்ணுறேன். குறிப்பாக சொல்லணும்னா வந்துட்டு வெள்ளையாக இருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு காலிஃப்ளவர், அதே போல் கோஸு, காஃபி குடிக்கிறது அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி உணவுகள்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியமான விஷயமா இருக்கா? கண்டிப்பாக, இந்த கால சூழ்நிலையில் ரொம்ப தேவையான கேள்வி. ஏன்னா இன்று பெண்களிடம் அதிகமாக காணப்படுவது வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு, அது ஹைப்போ தைராய்டாக இருக்கட்டும், ஹைப்பர் தைராய்டாக இருக்கட்டும், இல்லை ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸாக இருக்கட்டும், சப்கிளினிக்கல் ஹைப்போ தைராய்டு இருக்கட்டும், இப்படி பல விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா இது ஒரு தனி விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகுது, பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுறது, பீரியட்ஸ் வர்றது இல்லை, இல்லை பீரியட்ஸ் அப்போ ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம், அது தனி ஒரு விஷயம், அதுக்கு தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். சரி ஓகே, கன்சீவ் ஆவதில் வந்து தாமதம் ஏற்படுது, இல்லை கன்சீவ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சி சரியில்லை, இல்லை குழந்தை ஹார்ட் பீட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். பட் ஆனால் மூன்றுமே மிக நெருங்கிய தொடர்புடைய ஒரு விஷயம். நான் முன்னாடி பலமுறை சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு விஷயம் கிடையாது, ஒரு தனியான நோய் கிடையாது, ஒரு தனிப்பட்ட ஹார்மோன் கிடையாது. உடல் முழுவதும் நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், ஒரு சின்ன செல்லிருந்து பெரிய ஆர்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து இன்வால்வ் ஆகிறது, அதோட ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகிறது, அது இருக்கும் அமைப்பில் இன்வால்வ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் தான். இந்த மாதிரி தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கினோடனே ஓகே அயோடின் வந்து தைராய்டு ஹார்மோனோடனே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா அயோடின் வந்து நம்ம உடம்புல வந்து பத்தலை, ஸோ அதனால தான் நமக்கு தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு, அப்படி கிடையவே கிடையாது. இது எல்லாமே டோட்டல் இன்வால்மெண்ட். ஸோ இப்போ குறிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு தைராய்டு டிஸார்டர் இருக்குது, ஹைப்போ தைராய்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகுது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பதுலேயும் வந்து தாமதம் ஏற்படுறதோ, இல்லை அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படுறதோ, இல்லை குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லையோ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு. யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தைராய்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவங்களுக்கு நார்மலாகவே உடலில் வந்து ஈஸ்ட்ரஜனோட அளவு வந்து அதிகமாக ஆகும். ஸோ ஈஸ்ட்ரஜன் லெவல் அதிகம் ஆகும் பொழுது நார்மலாகவே அவங்களோட தைராய்டோட ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போதைராய்டு. இங்கே மெயினாக நடக்கிற ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன். அதனால தான் இந்த தைராய்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபைப்ராய்டு பிரச்சனைகள் வந்து அதிக அளவில் வந்து இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கனால மாதவிடாய் எப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா குருதிப்போக்கு இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இவங்க ஒரு கன்சீவ் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நார்மலாகவே தைராய்டு வந்து நார்மல் லெவலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலாக WHOவோட அந்த லெவல்ஸ் படி TSH லெவல் வந்து 2.5க்கு கீழே தான் இருக்கணும், 2.5க்கு வந்து மேலே போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் யூஸ்வலாக ப்ரெக்னன்சி அப்போ என்ன ஆகும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகும்னா இந்த தைராய்டோட ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ T3 T4 லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக TSH லெவல் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த TSH நம்ம இது பண்ண வேண்டாம், தைராய்டோட சுரப்பு வந்து குறைய வந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் வந்து அது போயிட்டு இருக்கப்ப என்னென்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தி ஆக ஆக என்னாகும், இந்த தைராய்டு கீழே போகும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு மாத்திரைகள் எடுக்கிறது கூட ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி தான், இல்லாதது ஒரு விஷயத்தை நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம், அந்த சால்ட் மாதிரி தான். ஸோ அப்போ எடுக்க ஆரம்பிக்கிறப்ப இது வந்து என்னாகும், கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், செக்ரீஷன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ஈஸ்ட்ரோஜன் வந்து கீழே போக ஆரம்பிக்கும். பட் ஈஸ்ட்ரோஜன் ப்ரெக்னன்சி முழுதும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கீழே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அபார்ஷன்ஸ் ஏற்படுறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதோ, அந்த மாதிரி விஷயம் இருக்கும். சொல்லுவாங்க தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க, மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள்னா இதுதான் ஈக்குவேஷன்ஸ், அந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணாமல். ஸோ இதை என்ன பண்ணணும்னா யாரானாலும் ஒரு கன்சீவ் ஆவதற்கு முன்னாடியே, யூஸ்வலாக குழந்தை பெற்றுக்கொள்ளாத பெண்கள் அப்படின்னா அவங்களோட TSH லெவல் 2.5க்குள்ளே இருக்கணும். யூஸ்வலாக நம்மக்கிட்டே ட்ரீட்மெண்ட் வர்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைல்ட் பியரிங் ஏஜை தாண்டி இல்லை குழந்தை பிறந்த பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு
தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப ஒரு 3-4 அப்படி வந்தோடனே நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த லெவலில் அது போதும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம அதை டயட்டில் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் குழந்தைகள் அல்லது குழந்தைகள் குழந்தை பிறப்புக்குரிய அந்த ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2.5 கீழே இறங்கின பிறகு தான் மெடிசன்ஸே வந்து ஸ்டாப் பண்ணும். அடுத்து நீங்கள் கேட்ட மாதிரி உணவு முறைகள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் ஒரு பெரிய என்ன சொல்கிறது மார்க்கெட்டிங் மாதிரி விஷயமே நடக்குது, மெடிக்கல் மாஃபியா அப்படிங்கிறது. என்னென்னா குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா முட்டைக்கோசு சாப்பிடக்கூடாது, காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தைராய்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹைப்போ தைராய்டு இருக்குது அப்படின்னா, ஸோ அவர்களுக்கு நார்மலாகவே அவங்க அவங்க இதில் வந்து கொனடோட்ரோபிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது ஒரு வகையான ஒரு அந்த தைராய்டோட அந்த வீக்கம் அந்த விஷயத்தில் வந்து செக்ரீஷன் அதிலெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயம், அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஸோ இங்கே எடுக்கக்கூடிய உணவுகளில் முக்கியமாக என்ன இருக்கணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து தன்மை இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ அந்த மாதிரி தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபேஜ், முட்டைக்கோசு இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. ஸோ அது இதை நம்ம டோட்டலாக நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக என்ன அப்படின்னா மாத்திரையிலேயே நம்ம போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்படி எடுக்கணுங்கிற முறை வந்து இருக்குது. ஸோ ஒரு முட்டைக்கோசு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பலர் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்களா, முட்டைக்கோசை பயங்கரமாக வேக வச்சு கொலை வச்சு அப்படி கிடையாது, ஒரு ஹாஃப் பாயில்டாக எடுக்கணும். ஹாஃப் பாயில்டாக எடுத்தால் அது கண்டிப்பாக உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் நான் முன்னாடியே நான் சொன்னேன், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக வந்து ஆகுது அப்படின்னா. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும்னா கால்சியம் டி குளுக்கரைட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுகள், அதாவது இந்த குளுக்ரோனிக் ஆசிட் வந்து கால்சியம் சால்ட்டோடு சேர்ந்துருக்கணும். அந்த மாதிரி உணவுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதுதான். ஸோ இந்த மாதிரி முட்டைக்கோஸ் அந்த மாதிரி விஷயத்தில், ப்ரொக்கோலி போன்ற விஷயத்தில் தான் இந்த கால்சியம் டி குளுக்ரோட் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து கம்மி பண்ணும். அப்போ பேலன்ஸாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதவிடாயும் சீராக இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தைராய்டு லெவலும் சீராகும், ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையும் இருக்காது. அதனால என்ன அப்படின்னா உணவு முறை நம்ம டோட்டலாகவே வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடக்கூடாது. ஓவர் இன்டேக் ஆஃப் அயோடின் சால்ட்டு, நம்ம இருக்கக்கூடிய இது சப்ளிமெண்ட்ஸ்லையும் எடுத்துகிட்டு அயோடினும் நம்ம எக்ஸஸாக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது இன்னும் வந்து நம்மளோட கண்டிஷனை வந்து ரொம்ப மோசமாக தான் உண்டு பண்ணும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகள்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. இவன் நமது மருத்துவமனையில் கூட தைராய்டை விட்டு வெளிவந்து ஒரு வருடம் இரண்டு வருடம் காலம் கழித்து கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைராய்டு ரீ ஆகிறது கிடையாது. அவர்களுக்கு நான் ஒருபோதும் கேபேஜை சாப்பிடாதீங்க, முட்டை இது சாப்பிடாதீங்க, காலிஃப்ளவர் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. பட் நம்ம அதை ரொம்ப குக்குடாக இருக்கக்கூடாது, ஹாஃப் குக்குடாக எடுக்கிறப்ப அது கண்டிப்பாக நமக்கு வந்து நன்மை பயக்கும். ஓகே, ஒரு காய்கறியை கூட வந்துட்டு முழுமையாக குக் பண்ணாமல் ஹாஃப் குக்குடாக சாப்பிட வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்றது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்ட் ஆன பிறகு தைராய்டு வரும். நேற்று கூட ஒரு காலர் கால் பண்ணியிருந்தாங்க, மகள் வந்துட்டு இது அது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக டிஎஸ்ஹெச் லெவல் 2.5 கீழே இருக்கணும். சிலருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவங்களுக்கு 4-5 வந்தாலே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க, தைராய்டு மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. நான் சொன்னதுக்குரிய காரணம் அதுதான், இந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இம்பேலன்ஸாக உண்டு பண்ணும். ஸோ என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற மருந்துகளை எடுத்துக்கோங்க. 5 கண்டிப்பாக அது நம்ம அந்த நேரத்தில் நம்ம வேறு எதையும் ட்ரை பண்ண முடியாது. இருந்தாலும் உணவு முறைகளை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வாக்கிங், நல்லா பிராணயமா, உணவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபேஜ் இந்த மாதிரி உணவுகள், ரொம்ப உப்புக்கள் அதிகம் இல்லாத உணவுகள், அதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொல்கிற மாதிரி அந்த மல்லி டீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மல்லி டீ இந்த நேரத்தில் வந்து நம்ம கலச்சி பருப்புலாம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூஸ்வலாக டாக்டர்ஸே பார்ப்பாங்க, அவங்க பீரியாடிக்காக செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அது ரொம்ப கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 அப்படியெல்லாம் போயிடுச்சுன்னா டாக்டர்ஸே வந்து அதை டைட்ரேட் பண்ணுவாங்க. டைட்ரேட் பண்ணி ஒன்று டோஸை கம்மி பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கீழே குறையிறப்பையும் மருத்துவர்கள் எடுக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க.
ஸோ முறையான மருத்துவர்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அதனால கண்டிப்பாக அதனோட சேர்ந்து மருத்துவரோட முறையான அந்த உணவு முறை ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக அது கீழே வரும். ஆனால் 2.5க்கு மேலே போயிடுச்சுனாலே கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தைராய்டு மாத்திரை எடுத்து தான் ஆகும். நிகழ்ச்சியில் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பிசிஓடி, தைராய்டு, அது மட்டும் இல்லாமல் பிரெக்னன்சி பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தைராய்டுன்னு எடுத்துக்கும் போது ஹைபோதைராய்டு, ஹைப்பர்தைராய்டு இருக்குது. ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன மேம்? அதே போல் ரெண்டுத்துக்கும் உணவு முறைகளும் மாத்திரைகளும் வேறுபட்டு வருமா? அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போதைராய்டு இதற்கு வந்து சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அவங்களுக்கு என்ன தைராய்டுங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியாது. மோஸ்ட் ப்ராப்ளி அதிக நபர்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு தான். ஹைப்போ அப்படின்னாலே யூஸ்வலாக கம்மியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து யூஸ்வலாக வேல்யூஸை பார்த்துட்டு கேட்பாங்க, டாக்டர் எனக்கு அதிகமாக சுரக்குதா கம்மியாக சுரக்குதா. ஏன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம நேயர்கள்ட்ட கேட்கும் பொழுது கூட உங்கள் டிஎஸ்ஹெச் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் கேட்போம். ஸோ டிஎஸ்ஹெச் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் அவர்களுக்கு ஹைப்போதைராய்டு. அதாவது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக T3, T4, TSH. T3, T4 தான் வந்து இதில் இருக்கக்கூடிய மெயின் ஹார்மோன்ஸ், அந்த தைராய்ட் அந்த சுரப்பு வந்து இது பண்ணுறது. இது வந்து என்னென்னா நார்மலாக இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கிடக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இந்த T3, T4 செக்ரீஷன் கீழே போகும், கம்மியாக போகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு. இது கீழே போகிறப்ப அப்படி இப்படி இது பண்ணி ஃபோர்ஸ் கொடுத்து மேலே எழுப்பணும் பார்த்தீங்களா, எனர்ஜி போடணும் பார்க்குறீங்களா. ஸோ அந்த எனர்ஜி போடுறதுக்காக தான் இந்த டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமாகுது. ஸோ ஹைப்போதைராய்டில் T3, T4 வந்து நார்மலாக இருக்கும் இல்லைனா கம்மியாக இருக்கும், ஆனால் டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமாக இருக்கும். ஹைப்பர் தைராய்டில் T3, T4 ஹார்மோன் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னு நம்ம யூஸ்வலாக படிச்சிருப்போம் ஸ்கூல்ஸில். ஸோ அந்த மாதிரி பண்ணி இது என்ன செய்யும், கீழே வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஹைப்பர் தைராய்டு. ஸோ இந்த சில மருத்துவ முறைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுக்கும் தனித்தனி விஷயம் இருக்கும். ஆனால் பாரம்பரிய மருத்துவ முறையான நமது சித்த மருத்துவத்தில் என்னென்னா மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாம் எண்ணிய மூன்று அப்படின்னு. இங்கே வந்து அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டயபெட்டிக்லாம் வந்து நமது பாரம்பரிய மருந்தில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூஸ்வலாக அந்த மருந்துகள் ஒரு ரெண்டு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டால் டக்குன்னு சுகர் குறையும், இது அந்த மாதிரிலாம் பண்ணாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அப்படின்னா மலம் கழிய செய்யும், மலத்தின் வழியாக கழிய செய்யுமே தவிர பெருசாக வந்து சுகர்லாம் வந்து கீழே போகாது. ஸோ அப்போ என்னென்னா மருத்துவ முறை அப்படிங்கிறது நமது மருத்துவ முறையில் ரெண்டுக்குமே ஒரே மருந்து தான். அதே ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ஹார்மோனை வந்து பேலன்ஸ் ஆகும். இங்கே கூடுறது குறைக்கிறது அப்படிங்கிறது உடலில் எல்லாமே சீராக இருக்கணும். அந்த வலி அலல் ஐயம் வாத பித்த கபம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த மருத்துவம் அந்த நோக்கில் இருக்கிறதுனால ரெண்டுக்கும் உணவு முறைகளும் வேறு வேறு உணவு முறைகள் கிடையாது, மருந்துகளும் வேறு வேறு மருந்து முறைகள் கிடையாது. ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் தலையரசி திருக்கோயிலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? எனக்காக கேள்விதான் மேடம். உங்க வயசு? 38 மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் இருக்காங்கம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேடம். வணக்கம் கலையரசி. மேடம், எனக்கு பத தாமதம் சொன்னாங்க மேடம், கிண்ல தொடையில அக்கல் பகுதியில இருக்குது மேடம். டேப்லெட் போட்டு கிரீம் தடவனா சரியாயிடுது, அப்புறம் மறுபடியும் கண்டினியூ வர மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ட்ரெஸ் பண்ணவே அப்படியே நமச்சல் மாதிரி ஊறுதுங்க மேடம். அது வந்து தீர்வாவே மாட்டேங்குது, அது கஷ்டமா இருக்குது எனக்கு. நான் வேலைக்கு போகணும். எவ்வளவு காலமா இருக்கு இந்த படர் தாமரை உங்களுக்கு? ஒரு 2 மாசம் இருக்குங்க மேடம். 2 மாசமா இருக்கு இந்த மாசம். ஆமா, 3 மாசம் ஆயிடுச்சு இந்த மாசத்தோட. மழை ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா இந்த சர்ம பிரச்சனைக்கு நிறைய காரணங்கள் இருக்குமா. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில சர்ம பிரச்சனைகள் வரும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல சர்ம பிரச்சனைகள் வரும். உள் அகக்காரணத்தால சில சர்ம பிரச்சனைகள் வரும், புற காரணத்தால எக்ஸ்டர்னல் இதனால சில காரணங்களால சர்ம பிரச்சனை வரும். உங்களுக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் காசால வரக்கூடிய சர்ம பிரச்சனை. யூஸ்வலா டீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நான் இப்ப மழைக்காலமா இருக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலாவில் காற்றுல வந்து ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த டீனியா அந்த பூஞ்சான் வந்து ஈஸியா வந்து அந்த மழை காற்றுல வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஈஸியா வந்து அது வந்து பரவக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உள்ளாடைகள், ஆடைகள் இதெல்லாம் வந்து வெயில்ல அந்த அளவுக்கு அதிகமா போடாததுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெயில் பட்டதுன்னா அதை வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறப்ப அந்த ஈரப்பதத்தோடு நம்ம போடுறது, இல்லை பக்கத்தில் யாருக்காவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈரப்பதத்தோடு நம்ம ஒரு அந்த ஆடைகள் அந்த எல்லாமே அப்படியே சேர்ந்து இருக்கிறப்ப என்னாகுனா அந்த இன்ஃபெக்ஷன் வரும்.
ஸோ அது ஒரு விஷயம். இந்த மழைக்காலத்தில் டீனியா அதிகமாகிறதுக்கு ஒரு காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது காரணங்களால் உடலில் வந்து அதிகமாக வியர்வை வந்து பெருக்கெடுக்குது, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மார்பகங்களுக்கு கீழே அக்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிவயிற்று கீழே தொடை இடுக்குகளில் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வியர்க்குது அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்துலையும் என்னென்னா அந்த வியர்வை இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த இன்ஃபெக்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. உடல் பருமனாலையும் அங்கே சதம் மடிஞ்சிருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். இதற்கு நம்ம இன்டர்னலாக சில விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம், உள்ளே வந்து நீங்கள் இன்டர்னலாக மெடிசன் எடுக்கணும், பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும். ஆனால் இங்கே இன்டர்னல் மெடிசன் பெருசாக வந்து ஒன்றும் உபயோகம் இருக்காது. என்ன காரணங்கள்னா, நம்ம எடுக்கக்கூடியது அரிப்புகளை தடுக்கிற அளவுக்கு வந்து நமக்கு அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் மருந்துகள் இருக்குமே தவிர அது ஃபுல் க்யூர் கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா, துணியை நல்லா வெயிலில் காய போடணும், அந்த மாதிரி இது பண்ணுங்கள். இல்லை டெட்டால் இந்த மாதிரி விஷயம் போட்டு நல்லா காய வச்சு, அட்லீஸ்ட் வந்து என்னென்னா ஃபேனில் போடுறது மட்டும் பத்தாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம ஸ்டீம் அயன் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா அப்படியே ட்ரை ஆகணும், அந்த இடத்துல வந்து ஒரு சூடு வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த நம்ம துணி அதில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும். பெட்ஷீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க. வீட்டில் பூஞ்சா நமக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரிஞ்சாதான் பூஞ்சா இது பண்ணுவோம். பட் ஆனால் மைல்டாக அங்கங்கே சின்ன சின்னதாக வெள்ளை நிற திட்டுகள் இருந்ததுன்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் செல்ஃபாக என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக சீமையகத்தி களிமண் வெளியில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா சீமையகத்தி இலை இருக்கும், சீமையகத்தி இலையும் மஞ்சள் இது ரெண்டையும் நல்லா வச்சு நல்லா அரைச்சிருங்க. சீமகத்தி இலை நம்ம அகத்திக்கீரை இலை மாதிரி இருக்கும், மேலே மஞ்சள் கலரில் பூ மொட்டு மொட்டாக இருக்கும், நிறைய ஹைவேஸில் இருக்கும், இல்லை கிராமப்புறங்களில் நிறைய இருக்குது இந்த சீமகத்தி இலை. அதை மஞ்சள் வச்சு அரைச்சி பத்து போட்டுருங்க. அந்த மாதிரி பத்து போட்டுட்டு வந்தீங்கனாலும் அது நல்லா உதிந்துடும். இல்லை யூஸ்வலாக வேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, வேப்பிள்ளை மஞ்சள் விளக்கெண்ணெய் இதை வச்சு அரைச்சும் பத்து போட்டிங்க. பத்து போட்டிங்கன்னா அது நல்லா வந்து காஞ்சிடும். அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து வெந்நீரும் மஞ்சளும் வேப்பிள்ளையும் போட்டு குளிச்சுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாலே அந்த டாப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸில் அது சரியாக போயிடும். துணிகளை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள், அதுவே போதுமா. இது வந்து ஒரு பெரிய வியாதி கிடையாது, நிரந்தர தீர்வு இல்லாத ஒரு விஷயமும் கிடையாது, சீசனலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நன்றி. ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் இந்திராங்க, உடுமலைப்பேட்டையிலேருந்து பேசுகிறேங்க. ஓகே இந்திரா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விதாங்க. தைராய்டு ப்ராப்ளம் இப்போதான் நான் டயக்னோஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஒன் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடிங்க. ஓகே, உங்களோட வயது என்னம்மா? 30ங்க. பேசலாம். வணக்கம் இந்திரா. வணக்கம் மேடம். வணக்கம். டிஎஸ்ஹெச் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப எவ்வளோ இருந்ததும்மா? அந்த அளவுலாம் எனக்கு தெரியல மேடம், ஆனால் டாக்டர் வந்து அதிகமாக சுரக்குது அப்படின்னு சொன்னாங்கங்க. எனக்கு வந்து குழந்தை மாசமா இருக்கும் போதே லைட்டா வந்து இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம்ப்பா, அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கணும்னு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்ப நாங்க அதை எதுவும் பெருசா எடுத்துக்கல. அப்ப டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு எந்த தொல்லையும் இல்லைங்க. அப்புறம் இப்ப 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு அப்பப்போ லைட்டா தலை சுத்தல் மாதிரியே இருந்ததுங்க. நம்ம வீக்கா இருக்கமோ நினைச்சிட்டு நான் வந்து அயன் கண்டென்ட் இருக்க ஃபுட் எல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டாங்க. பிளட் வந்து 11 point something இருக்கு, அது பிரச்சனை இல்லைன்னு. டெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு அதிகமா தைராய்டு தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக கார்பிமோசோல்னு ஒரு டேப்லெட் வந்து தினமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க நைட்டு காலையில. இவங்க வந்து முட்டைக்கோசு இந்த மாதிரி காலிஃபிளவர் ரேடிஷ் இது எதுவுமே எடுத்துக்க கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. சுத்தமா நான் எடுத்துக்கல. இப்பதான் உங்களோட இன்டர்வியூ பார்த்தேன் மேடம் டிவியில. நீங்க எல்லாம் எடுத்துக்கலாம் சொன்னீங்களா, சரி உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணலாமேனு பார்த்தேன் மேம். கண்டிப்பா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, அதற்குரிய விளக்கம் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த சகோதரி சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டு. இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T3 T4 ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். TSH லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 கீழே, 0.3 கீழே வந்து கீழே போயிட்டு இருக்கும். இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து ரொம்ப தலை சுத்தல் இருக்குன்னு. இவங்க அதை ஃபீல் பண்ண தெரியாமல் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, யூஸ்வலாக இந்த ஹைப்பர் தைராய்டில் ஹைப்போதைராய்டில் உடம்பு குண்டாகும் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இந்த ஹைப்பர் தைராய்டு டிப்பிக்கலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படபடப்பு வந்து அதிகமாக இருக்கும், ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக இருக்கும், உடம்புக்கு அந்த பிளட் சர்க்குலேஷனுங்கிறது வந்து தாறுமாறாக போகும். ஸோ அதனால் என்னென்னா ரெக்கரண்ட்டாக தலைவலி வரலாம், படபடப்பு வரலாம், ஒரு மயக்கம் வர மாதிரி வரலாம். யூஸ்வலாக ஹைப்போதைராய்டு ஹைப்பர் தைராய்டு அதிகம் பேருக்கு இருக்கிறது வந்து ஹைப்போதைராய்டு. ஆனால் ஹைப்போதைராய்டை விட ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் என்னென்னா ஹைப்பர் தைராய்டு. ஏன்னா ஹைப்பர் தைராய்டு தொடர்ந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு அதிகமாக பால்பிடேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம், அது ஒரு விஷயம். ஸோ இவங்க இந்த மருத்துவர்கள் வந்து அவங்க அந்த மருந்துகளை வந்து பரிந்துரைச்சிருக்கிறாங்க.
அதே மாதிரி உணவு முறையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் யூஸ்வலாக குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸுங்கிறது என்ன அப்படின்னா யூஸ்வலாக இந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் போன்ற விஷயம். ஸோ என்ன ஒரு இதில் வந்து சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஹைப்பர் தைராய்டில் T3 T4 லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ வந்து என்ன அப்படின்னா அயோடினோட லெவல்ஸும் வந்து இதாக இருக்கும். ஆனால் இந்த குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி விஷயம் நம்ம சாப்பிட்றப்ப அது வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த ஹைப்பர் தைராய்டில் சில பேருக்கு என்ன இருக்கும்னா கோய்டர், தொண்டையில் வந்து வீக்கம் இருக்கும். இப்போ எல்லா சாரருக்கும் இருக்குது, அது வேறு விஷயம். பட் முன்னாடி வந்து அவங்களுக்கு தான் வந்து வீக்கம் வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால என்ன கோய்ட்ரோஜெனிக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் அந்த மருத்துவ முறையில் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கேபேஜோ காலிஃப்ளவரோ என்ன பண்ணணும்னா ஹாஃப் குக்கூட எடுக்கிறது பிரச்சனை கிடையவே கிடையாது. ஏன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கால்சியம் டி குளுக்ரோனேட் இருக்குது. ஏன்னா இது அடுத்த விஷயம் உங்களை எதை டிஸ்டர்ப் பண்ணணும்னா உங்கள் உடம்புல இருக்க ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அதனால் அந்த உணவுமுறைகள் எடுக்கலாம். ஆனால் இப்படியே இந்த மருத்துவ முறை எடுக்கிறப்ப இந்த உணவு முறைகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். ஏன்னா அந்த ட்ரக் டிசைனுக்கும் இதுக்கும் வந்து இதாகாது. பட் நமது மருந்துகள் எடுக்கும் பொழுது இங்கே வந்து கீழே போகிறதோ மேலே போகிறதோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, பேலன்ஸ் பண்ண வைக்கிறது. அதனால் எல்லா உணவு முறைகளும் எடுத்துக்கலாம். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவில் எடுக்கணும். அதான் குறிப்பிட்ட அளவுனா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப வந்து குக்கடாக எடுக்கக்கூடாது, அப்படியே கொஞ்சம் லைட்டாக அது வெந்திருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி எடுத்தால் போதும். வாரத்தில் ஒரு 3 நாட்கள் அந்த மாதிரி எடுக்கலாம். டெய்லி எடுக்கக்கூடாது. நம்ம என்ன இவ்வளோ முட்டைக்கோசு வச்சா நம்ம சாப்பிட போகிறோம், மிஞ்சி மிஞ்சி போனால் பொரியலுக்கு இவ்வளோ சாப்பிட போகிறோம், இல்லை முட்டைக்கோசு போட்டால் கூட்டு சாப்பிட போகிறோம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். ராஜலட்சுமி பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி மேடம். உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு 49 வயசு ஆகுது மேடம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படிதான் பீரியட்ஸ் வருதுங்க மேடம். ஓகேமா. இப்போ அது 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு மேடம். அப்போ இப்பயும் வரல மேடம். ஓகே. எனக்கு இப்போ ஸ்டாப் ஆக போதுங்களா, நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுங்களா மேடம்? எனக்கு இப்போ அந்த தைராய்டு அந்த இது மேடம் 48 TTS அப்படின்னு இருக்கு இல்லைங்க மேடம்? ஆமா. அது வந்து 141 மேடம். எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், எதை எடுக்கல மேடம். அதோட நான் போகல, மழை பெஞ்சது அப்படியே தைதா இருக்கு, போகல மேடம். அம்மா, அது நான் இப்ப சற்று முன்னாடி சொன்ன மாதிரிதான். என்ன அப்படின்னா ஹைப்போதைராய்டு கூட அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்காக அவ்வளவு பெரிய விஷயம்னா டக்குன்னு நமக்கு எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது. ஆனா ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். எப்படி ஹை பிபி கூட அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, லோ பிபி டக்குன்னு வந்து நமக்கு என்ன எந்த நேரத்துல எது நடக்கும்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரிதான் உங்களுக்கு படபடப்பு, ஒரு மாதிரி தலை சுற்றல், அந்த மாதிரி எதுவுமே வரல மேடம். எந்த சிம்டமும் இல்ல மேடம். எனக்கு எந்த சிம்டமும் இல்லவே இல்லையா? கால் வீக்கங்கள் அந்த மாதிரி இருக்கா? எதுவுமே இல்லைங்க மேடம். ஆனா பார்த்தப்ப 0.02 இருந்தது. வேற ஏதாவது தொந்தரவுகள் வந்து என்ன அப்படின்னா உடம்பு வந்து ரொம்ப இளைச்சு போற மாதிரி அந்த மாதிரி விஷயம் இருக்கா? அது இல்ல மேடம். கால்ல தான் இந்த இச்சிங் மாதிரி இருந்துட்டே இருக்கு மேடம். ரொம்ப நாள் அந்த டாட் அந்த இது இருக்கு மேடம். ஓகே, அதாவது கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா 49 வயது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி மெனோபாஸ் ஆகக்கூடிய வயது தான். ஸோ இந்த வயதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்திற்கு 1 முறை வருவது, 3 மாதத்திற்கு 1 முறை வருவது. ஒன்றும் அப்படி பயப்பட வேண்டாம், பெருசாக இதுக்காக ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் அந்த மாதிரி விஷயம் மட்டும் போங்க. ஆனால் அந்த 3 மாதத்திற்கு 1 முறை வரக்கூடிய அந்த மாதவிடாய் அப்படிங்கிறது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வலிகளை ஏற்படுத்துகிற மாதிரி, அதிகமாக உடல் சோர்வை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி. உடல் சோர்வு கூட சில பேருக்கு அந்த கொஞ்சம் மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும், ஹாட் ஃப்ளாஷஸ் அந்த மாதிரி விஷயம்லாம். ஆனால் அதிகமாக உதிரப்போக்கு இருக்கிறது. உதிரப்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 12 நாட்கள் 15 நாட்கள் அந்த மாதிரி வந்து உதிரப்போக்கு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி உதிரப்போக்கு இருந்தது அப்படின்னா உங்கள் மருத்துவர்களை வந்து போய் பாருங்கள். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் பாருங்கள். 6 மாதம் உங்களுக்கு பீரியட்ஸே வரலை அப்படின்னா யூஸ்வலாக FSH அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அதை வந்து போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
அந்த ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக இருந்தது, ஒரு 6க்கு மேலே இருக்குது அப்படின்னா 60-80 அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இல்லை நமக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு, இது நம்ம ஒன்றும் பெருசாக வந்து கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதை வந்து அப்சர்வ் பண்ணணும். அடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டிஎஸ்ஹெச் லெவல் 0.02 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது சிவியர் ஹைப்பர் தைராய்டு தான். அதற்கு கண்டிப்பாக நீங்கள் உரிய வகைகளை வந்து சிகிச்சை வந்து எடுத்துக்கணும், மருந்துகள் எடுக்கணும். எடுத்துகிட்டு அது நீங்கள் ஒரு 1க்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 1 கொண்டு வந்த பிறகு நார்மலாக. ஆனால் அதற்கு நீங்கள் பார்த்தது அப்போ டிஎஸ்ஐ 0.02. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை காலை வந்து ஒரு எம்டி ஸ்டமக்கில் ஒரு T3, FT3, FT4 டிஎஸ்ஹெச் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1க்கு மேலே இருந்தது இல்லை 0.56க்கு மேலே இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த மருந்துகளும் நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மெனோபாஸ் இந்த பீரியட்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள், அதுவும் நான் சொன்ன மாதிரி எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நார்மலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணுங்கள், உணவில் வந்து இரும்புச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப வந்து பால் சார்ந்த உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. உணவு முறைகளை வந்து முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், முடிஞ்சளவு டெய்லி ஒரு ஆப்பிள் அந்த மாதிரி விஷயம் எடுக்க பாருங்கள். ஆப்பிள் தான் அப்படிங்கிறது கிடையாது, பேரிக்கா போன்ற விஷயம் வந்து எடுத்துக்கோங்க, பாதாம் போன்ற விஷயங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி சுகர் இல்லை, செரிமான பிரச்சனை இல்லை, எந்த ஒரு நோயும் இல்லை அப்படின்னா வேர்க்கடலை உருண்டை கூட வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வெள்ளம் சேர்த்த உருண்டைகள் தினமும் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நாளைக்கு உங்களோட தைராய்ட் ப்ரொஃபைல் பாருங்கள், அது நார்மலாக இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் எப்படி வருதுங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். 6 மாதம் உங்களுக்கு வரலைன்னா ஒரு எஃப்எஸ்ஹெச் எடுத்து பாருங்கள், அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? கேட்கணுங்க. அவங்க வயசுமா? அவங்க வயசு வந்து 13. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. பையனுக்கு வந்து குழந்தை பிறந்த உடனே பின்னாடி கட்டி மாத்திருந்தது பட்டக் சாண்ட. சரி, அது ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஓகே. அவன் எடுத்துட்டாக்கா அவன் வந்து யூரின் போட்டு எல்லாம் கண்ட்ரோல் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஓகே. வெளியே போறதுலாம் கண்ட்ரோல் இருக்காது, கொஞ்சம் தெரியும் நானா சரியாகும்னு சொன்னாங்க. ஓகே. அதுல இருந்து அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதவே இல்லை, முட்டி போட்டுங்க தான் இருக்கிறான், இப்பதான் நடக்கிறான். ஓகே. சரியாகவே இல்லைங்க, சொட்டு யூரின் வந்து சொட்டு சொட்டா போயிட்டே இருக்குது. ஓகே. வெளியே போறது கூட ஈஸியா தான் போறாங்க. ஓகேம்மா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அனைத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு. ஸோ இப்போ இந்த கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களா, அது எந்த இடத்துல கரெக்டாக இருந்தது? தொடை மேலே பட்டெக்ஸ்லனா உள்பகுதியில் கட்டி இருந்ததா, மேலாவில் இருந்ததா, இல்லை எந்த இடத்துல இருந்தது கட்டி? அவங்க வந்து பட்டெக்ஸ் அந்த நடு பகுதியில் இருந்தது, அந்த எலும்பு தண்டு இடத்துல இருக்குது. சரி, இருந்தது. அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? அப்ப வந்து எதுவும் இல்ல, குழந்தை பிறந்ததான் அவங்க வந்து தங்கள் கட்டி இருக்கிறதால இது ஆபரேஷன் பண்ணணுங்க, நேரா படுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்ததா குழந்தைக்கு? கட்டி இருந்தது, நானும் பார்த்தேன். இல்ல இல்ல, படுக்க. நீங்க எத்தனை மாதத்துல அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை பண்ணீங்க? 5வது நாளே பண்ணாங்க. 5வது நாளே பண்ணாங்களா? ஆனா தொட்டு பாக்குற அளவுக்கு வெளியில இருந்தது. ஒரு 5 ரூபாய் பில்ல அளவுக்கு இருந்தது. ஓகேம்மா, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இது காக்ஸிஜியல் டிப் அந்த இடத்துல இருக்கு. யூஸ்வலாக மூளையிலேருந்து நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக வந்து நரம்புகள் வரும், முதுகு தண்டவடத்தை வழியாக தான் வரும். அது கை இங்கே கைக்கு போகிறது, கழுத்துலேருந்து வரக்கூடிய இதில் வரும், மார்பு பகுதி, வயிற்று பகுதி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய முதுகு தண்டவடத்துலேருந்து நரம்புகள் வரும். இடுப்புக்கு கீழே கால் தொடைப்பகுதி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆசனவாய், இதுக்கெல்லாம் கூடியது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அந்த முதுகு தண்டுவட எண்டு, அந்த பட்டெக்ஸ் மேலே அந்த ஒரு வெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து வரும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அவங்க அந்த கட்டிகளை ரிமூவ் பண்ணப்ப நரம்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதனால தான் வந்து அவருக்கு வந்து முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க, மேபி இந்த சர்ஜரியால் வந்து அவருக்கு வந்து நடப்பதில் சிரமம், யூரின் வர கண்ட்ரோல் தெரியாது, மோஷன் வர பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னு. ஆனால் இவ்வளோ காலமாயும் வந்து அவர் வந்து முட்டி இப்போ நடக்கிறாரா, முட்டி போட்டு தான் பண்ணிட்டு இருக்காரா? இப்போ நடக்கிறான், பட்டாசுலாம் வெடிச்சா பயந்துட்டு உள்ளே ஓடி வந்துடுறான், இப்போலாம் அவனே கூட பட்டாசு வெடிக்கிறான். வெரி குட், வெரி குட். அப்போ கொஞ்சம் உங்கள் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்வ் கண்டக்ஷன் நல்லா வருதுன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மலம் கழிக்கிறதுலாம் இன்னும் அவருக்கு அந்த உணர்ச்சி தெரியலையா, சிறுநீர் போகிறதெல்லாம்?
தெரியல, அது ரெண்டு தான் தெரியல. மலம் கழிச்சது தெரியல, யூரின் போடுறது தெரியல. மழை டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அங்கிருந்து அந்த இதுல இருந்து நம்ம மலம் கழிப்பதற்கு வரும், அப்புறம் யூரின் போற கண்ட்ரோலுக்கு ஒன்று வரும், தொடைப்பகுதிக்கு போகும். ஸோ என்ன அப்படின்னா, அந்த கால் பகுதிக்கு போகக்கூடிய நரம்புகள் இப்போ ஓரளவுக்கு கண்டக்ஷன் நல்லா இருக்கு. அதனால தான் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்ததும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக வந்து ஆப்ரேஷன் பண்ணுறப்ப இந்த நரம்புகள் பாதிக்கப்படலை அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ தான் இந்த கால்களுக்கு போகிறது இதாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதுவும் வர ஆரம்பிச்சிடும். ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பயப்படாதீங்க. கொஞ்சம் அவரை என்ன சொல்கிறது, வர்ம சிகிச்சை அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அலோ பண்ணுங்கள். வர்ம சிகிச்சை பண்ணுறது, உணவில் வந்து அதிகமாக இந்த பாதாம் போன்ற விஷயம் வந்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி முருங்கைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, முருங்கைப்பூ ரசம் போன்ற விஷயம் எடுத்துக்கிட்டோம். நார்மலாக வந்து நாட்டு மருந்து கடையில் இல்லைனா சித்தா ஆயுர்வேத டாக்டர்ஸை கேட்டிங்கன்னா அமுக்ரா சூர்ணம் மாத்திரைகள் இருக்கும், அமுக்ரா பவுடர் வந்து இருக்கும், இல்லை அஸ்வகந்தா லேகியம் அப்படின்னு இருக்கும், அதையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த நரம்புகள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தெரியும்னா அந்த நரம்புகள் வந்து தூண்டப்படணும். ஸோ அந்த நரம்புகள் தூண்டப்பட்டுடுச்சுன்னா கண்டிப்பாக வரும். அதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குமா, இவ்வளோ காலம் நடக்காதவர் எந்திரிக்காதவர் இப்போ முட்டி போடுறாரு, அவரே பட்டாசு வெடிக்க ஓடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இறைவனோட அருளால் அதுக்கும் சாத்தியம் இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் இன்டர்னலாக மட்டும் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், அவ்வளோதாம்மா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மாவட்டத்துல இருந்து பேசுறேன். உங்க பேருமா? சசனா தேவி மேம். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு? 24 மேம். ஓகேமா, டாக்டர் நேப்ல தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. பிரசன்னா, நான் வந்து எனக்கு வந்து 3 மந்தா டிபிக்கு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன் மேம். ஓகே. அது ஏசி அஞ்சனால செட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நீங்க கல்லீரல் டெஸ்டும் கிட்னி டெஸ்டும் கண்டிப்பா பண்ணணும்மா. நீங்க சொல்ற மாதிரி அந்த படபடப்பு அந்த மாதிரி விஷயம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. யூஸ்வலா ஏடிடி ட்ரக்ஸ் கரெக்டா உங்க உடம்புக்கு பொருந்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரொம்ப மெலிஞ்சவங்க வந்து நல்லா இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. ஈவன் பீரியட்ஸ் கூட இர்ரெகுலரா இருந்தவங்களுக்கு நார்மல் ஆகும். இந்த மாதிரி விஷயம்லாம் பாசிட்டிவாக தான் நடக்கும், நல்லா முந்தைய விட கொஞ்சம் தெளிவாக தான் இருப்பாங்க யூஸ்வலாக அந்த ட்ரக் எடுக்கிறப்ப. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சைடு எஃபெக்ட்ஸால் வந்து சிறுநீரகம் அல்லது கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், குமட்டல் மாதிரி விஷயம் வரும், தலை சுத்தல் அந்த மாதிரி போன்ற விஷயம் இருக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் மட்டும் எடுங்க. கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னா என்னது, ஒரு கிரியாட்டினின் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பாருங்க. அதில் டோட்டல் பிலிரூபின் இதில் பெருசாக பாதிக்கப்படாது. SGOT, SGPT இந்த மாதிரி விஷயம் இருக்குது, அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் இந்த இதெல்லாம் நார்மலாக இருக்கான்னு பாருங்கள். இந்த இதெல்லாம் நார்மலாக இருக்குன்னா ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஆகாரம் வந்து எடுத்துக்கோங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு சூப், அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருந்தது அப்படின்னா எலும்பு சூப் போன்ற விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க. இல்லை நாங்கள் அசைவம் சாப்பிட மாட்டோம், சைவம் தான் அதிக அளவில் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னா காய்கறியோட சூப் எடுத்துக்கோங்க. குறிப்பாக கீரை தண்ணி போன்ற விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ரெண்டும் நார்மலாக இருந்துச்சு. நீங்கள் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப இதில் ஏதாவது வேல்யூஸ் அப்நார்மலாக இருந்துச்சு, அப்நார்மல்னால் ரொம்ப பெருசாக இல்லை, ஈவன் SGOT, SGPT கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், இல்லை கிரியாட்டினின் ஒரு 1.1 போயிருந்தால் கூட நீங்கள் உங்கள் மருத்துவரை விரைந்து பார்க்குறது தான் ரொம்ப நல்ல விஷயம்மா. நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து உங்களை நேரடியாக சந்திக்கிறது தான், எங்கே வந்து சந்திக்கலாம், உங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ TCH மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகர் இருக்குது. இதில் அல்லாது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களிலும் வந்து ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் மாதம் இருமுறை வந்து அங்கே ஹெல்த் சென்டர்ஸ்க்கு போவேன். ஸோ வரும் 18 வியாழக்கிழமை வந்து திருவள்ளூரிலும், 20 சனிக்கிழமை வந்து புதுச்சேரியிலும் வந்து ஹெல்த் சென்டரில் விசிட் இருக்கும். ஸோ அருகாமையில் இருப்பவர்கள் அங்கே வந்து பார்த்துக்கலாம். முன்னாடி ப்ரியராக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும், ஏன்னா கோவிட் டைம் அப்படிங்கிறனால யூஸ்வலாக இடைவெளி தேவை அப்படிங்கிறனால முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து பார்க்கணும். ஓகே, உங்களை சந்திக்கும் போது என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது?
பல மருத்துவர்கள் வந்து பல மருத்துவர்கள் சில மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதையுமே வந்து பார்க்க மாட்டாருங்க. அப்போ என்ன கேட்குறதோ ஒவ்வொருத்தரோட அணுகும் விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நமது டிசிஹெச் மருத்துவமனையில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னென்னா, நம்ம சின்ன ஒரு பேப்பர் கூட நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உட்காந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் நான் பார்ப்பேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், வந்த உடனே நான் உடனே பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா நமக்கு யாருமே வந்து ஒரு நம்ம மெஷின் கிடையாது, மனிதர்கள். ஸோ நானும் மனிதர் தான், ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க, நோயாளியாக உட்காந்துருக்கவங்க, கூட வந்தவங்க எல்லாருமே மனிதர்கள் தான். ஸோ அப்போ நம்ம ப்ராப்பராக தான் வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ பழைய ரிப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா என்ன சின்ன பேப்பர்னாலும் கண்டிப்பாக வந்து அதை எடுத்துகிட்டு வாங்க, அதை நான் வந்து பார்க்க தான் செய்வேன். அது மாதிரி உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, யூஸ்வலாக வர்றவங்ககிட்ட வந்து நான் உடனே வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து நான் கேட்க மாட்டேன். என்னோடய இன்வெஸ்டிகேஷன்ஸே கொஞ்சம் ரிவர்ஸாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட அந்த என் வகை தேர்வு அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நான் சில க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். நாடி பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன உறுப்புகள் வீக்காக இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா, சில பேர் ஒரு பிரச்சனைக்காக வந்திருப்பாங்க, பட் ஆனால் அவங்க நாடி வந்து அது மேஜர் பிரச்சனையாக காமிக்காது, அது அவங்களுக்கு சொல்லப்படும். இப்போ உங்களுக்கு யூட்ரஸ் ஓவரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு, அவங்க என்ன எதற்காக வந்திருக்காங்களோ அதற்கு சிகிச்சையும் அளிக்கப்படும். சைடாக என்ன இருக்கோ அதற்குரிய விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உணவு முறைகள் வந்து அட்வைஸ் பண்ணணும். ஸோ பொறுமை, அது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதை கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காங்களோ அது வந்து ஒரு கம்ப்ளீட் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி மேம். நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் கிரிட்டிக்கல் ஹெல்த், பை ஃப்ரம் யூ ஆல்.